பிரிட்டனின் உள்துறை செயலாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் பிரீத்தி பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மோடியின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து நேற்று முதல் நாள் தெரசா மே பதவி விலகினார். பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை, அதில் தோல்வியடைந்து விட்டார் என்ற காரணத்தினால் இவர் மீது தொடர் விமர்சனங்கள் எழுந்தது. இதையடுத்து அவர் நேற்று முதல் நாள் பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பதிலாக தற்போது பிரிட்டனின் புதிய பிரதமராக போரிஸ் ஜான்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். போரிஸ் ஜான்சன் இயல்பாகவே வலதுசாரி கொள்கை கொண்டவர். இவரின் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கும் மற்ற முக்கிய தலைவர்களை விட இவர் அதிகமாக வலதுசாரி கொள்கை கொண்டவர். இவருக்கும் டிரம்பிற்கும் அத்தனை நெருக்கம், அவரும் வலதுசாரி கொள்கை கொண்டவர். அதே போலத்தான் இந்திய பிரதமர் மோடியும் வலதுசாரி கொள்கை கொண்டவர். இந்த நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராக போரிஸ் ஜான்சன் பதவியேற்றதில் இருந்து அங்கு நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். அரசில் உயர் பதவியில் இருக்கும் இடதுசாரி கொள்கை கொண்டவர்களை அகற்றிவிட்டு வலதுசாரி கொள்கை கொண்டவர்களை பதவியில் அமர்த்தி வருகிறார். இந்த நிலையில் பிரிட்டனின் உள்துறை செயலாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் பிரீத்தி பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் தான் பிரீத்தி பட்டேல். இவர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர். எம்பியான இவர் பல்வேறு அமைச்சர் பதவியை வகித்துள்ளார். ஆனால் கடந்த 1.5 வருடமாக இவர் எந்த பதவியிலும் இல்லை. முன்னாள் பிரதமருக்கு கீழ் சில முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் அவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். இவர் மோடியின் தீவிர வலதுசாரி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர். மோடி பிரதமரான பின் அதை முதலில் பாராட்டி சந்தோஷமடைந்தார். இப்போது இன்னொரு வலதுசாரி கொள்கை கொண்ட பிரதமர் ஜான்சனுக்கு கீழ் இந்தியா பிரிட்டன் உறவு அதிக வலிமை பெறும் என்று இவரே கூறியுள்ளார். விரைவில் பிரிட்டன் இந்தியா இரண்டு நாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் என்று கூறியுள்ளார். மோரிஸ் ஜான்சன் விரைவில் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார். அப்போது ஜான்சனுடன் பிரீத்தி பட்டேல் இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து தெரசா மேவை விமர்சித்து வந்த இந்த குஜராத் பெண்ணிற்கு தற்போது பிரிட்டனின் புதிய பிரதமர் ஜான்சன் உயரிய பதவியை வழங்கியிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.